இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமான ஒரு எபிசோடா இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம பேரண்டிங், அதாவது பிள்ளை வளர்ப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். பிள்ளையை வளர்க்குறது அப்படின்றது வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அழைப்பு ஒரு தெரிந்து கொள்ளுதல் அப்படின்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். சில பேர் வந்து பேரண்டிங் ஒரு ஆர்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்டிங் பற்றி நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பேரண்டிங் எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கு தொடர்ந்து இதை பற்றி தான் பேச போகிறோம். பிள்ளை வளர்ப்பு அப்படின்றது வந்து புதுசாக நம்ம இன்றைக்கி நேற்று அப்படி வந்த விஷயம் இல்லை. இந்த உலகம் ஆரம்பித்த நாள்லேருந்து, மனுஷங்கள்லாம் இந்த பூமியில் வந்த நாள்லேருந்து அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கி பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். மீடியா, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களும் நிறைய டேஞ்சர்ஸும் இருக்குது. அவங்கள நம்ம தைரியமாக இந்த சமுதாயத்தில் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேவன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே தான் அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்கள வந்து அதிகமான விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே பசங்களை வச்சுக்கவும் முடியாது. அப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் வீட்டில் இருந்தே ஃபோனோ இல்லைன்னா ஐபேடுன்னு நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோருக்கு நிச்சயமாக இது இன்னும் அதிகமாக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி பிள்ளைகள் ரொம்ப ஈஸியாக உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. பெற்றோராக நம்ம பிள்ளைகள் மேலே வைக்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அவங்க படித்து என்ன ஆகணும் அப்படின்றத ரொம்ப சீக்கிரமே நம்ம முடிவு பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு பெரிய ரேஸ் தான் நடக்குது பிள்ளைகளை வச்சு. ஸோ பேரண்டிங் அப்படின்றத நிறைய பேர் ஒரு பெரிய காம்படிஷனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும்போது நம்ம பேரண்டிங் எப்படி பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குது, தேவன் அதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறது நம்மளுடைய பொறுப்பு. சிங்கிள் பேரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேயும் இன்னும் அதிகமான சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா. அதை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க இப்போ ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். ஷிகா கௌஷிக், இவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பிள்ளையை வளர்க்குறது எந்த அளவுக்கு சேலஞ்சிங் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத அவங்களே சாட்சியாக சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஷிகாவும் அவருடைய கணவரும் டெல்லியில் ஒரு சலூன் வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவருடைய கணவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. அவசர அவசரமாக அவருடைய கணவரை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவர் இறந்துட்டாரு. அந்த நேரம் நான் மனசொடைஞ்சு போயிட்டேன். எல்லாமே நொறுங்கி போச்சு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு இந்த சம்பவம் நடந்துருச்சு. ஷிகாவுடைய சந்தோஷமான வாழ்க்கையில் பேரிடி விழுந்தது. வெறுமையும் கவலையும் வலிகள் மட்டுமே நிறைந்திருந்தது. 6 மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டமான மாதமாக இருந்துச்சு. பிள்ளைங்களோட ஃபீஸை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை. நான் என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினேன். ஆனால் அந்த நேரம் என்கிட்ட வேலை கிடையாது. நான் எப்படி செய்வேன், என்ன ஆகும், பிள்ளைங்க தன்னுடைய அப்பாவை பற்றி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் உள் மனசு சொல்லும், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. என்னை நானே தேத்திக்கிட்டு, அப்பா இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன் இல்லையா அப்படின்னு நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி சமாளிப்பேன். அப்பா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வாரோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். பிள்ளைங்களோட பொறுப்புகள், என்னோட சின்ன சின்ன செலவுகள், இது எல்லாமே திடீர்னு ஒரு தனியா இருக்கிற அம்மாவுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சமாளிக்க முடியாது. ஷிகாவுக்கு வாழ ஒரு வழியும் தெரியாததால் அவருடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்தார். எனக்குள்ள ஒரு நாள் தோணுச்சு, நான் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. எல்லா நம்பிக்கையையும் இழந்த போது பைபிளில் உள்ள ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. அதன் பிறகு அந்த வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடிவு செய்தார். நான் ரொம்ப கவலையாக இருக்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த விஷயத்த நான் எப்போதுமே என் மனசுக்குள்ளே சொல்லுவேன். அதே விஷயத்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்தேன். நமக்கு எந்த விஷயத்தை பற்றின கவலையும் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன்.
ஷிகா டெல்லியில் இருந்து ஜெய்ப்பூர் போகின்ற ஒரு பெரிய முடிவை எடுத்தார். ஆனால் தேவனுடைய திட்டம் அவர் யோசித்ததை விட வித்தியாசமாக இருந்தது. ஜெபம் என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை செஞ்சிருக்கு. ஜெய்ப்பூருக்கு வந்தேன், வேலை கிடைச்சிச்சு, பிள்ளைங்களுக்கும் அட்மிஷன் போட்டேன். நான் மறந்துட்டேன் இந்த விஷயங்களை, எனக்கு வேலை கிடைக்காது, நான் சேர முடியாது, பிள்ளைங்களுக்கும் அட்மிஷன் கிடைக்காதுங்கிறத. ஜெபத்தின் மூலமா அது எல்லாம் நடந்துச்சு. தேவன் என்ன அந்த அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, என்னை ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துல கொண்டு வந்தார். நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனால நான் ஆண்டவருக்கு உண்மையான மனசோட நன்றி சொல்றேன். ஷிகா கடுமையாக முழு மனதோடு வேலை பார்த்தார். சொந்தமாக அவர் ஒரு சலூனும் ஆரம்பித்தார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு எந்த வசதியுமே இல்ல, என்னால திடீர்னு ஒரு கடை வைக்க முடியாது, ஆனா எல்லாமே தானாவே நடந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கணவர் இறந்து போயிருந்தாலும் பிள்ளைங்களை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்க முடியுதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஷிகாவுடைய சாட்சியை கேட்டீங்க இல்லையா, ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்றது நினப்பு வரும்போதெல்லாம் அவங்க தேவனிடத்தில் போனாங்க, தேவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவரிடத்துலேருந்து ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களால ஒரு சிங்கிள் பேரண்டாக தைரியமாக பிள்ளையை நல்லா வளர்க்க முடியுது. நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட இதே மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறது மட்டும்தான். இல்லை நான் சிங்கிள் பேரண்ட் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறோம்னா அதுவும் தேவனுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் ப்ரே பண்ணி உங்களுக்கான ஞானத்தையும் தைரியத்தையும் அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க அப்படின்றது நிச்சயமாக நம்மளுடைய பொறுப்பு தான். இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிற நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் பழசாகும் போது அதை இடிச்சுட்டு புது புது பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுவாங்க. சில சமயம் இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு வெறும் கம்பிகள் தான் இருக்கும். அதுக்கு மேலே தானே கட்டுவாங்க. இந்த கம்பிகள்லாம் 6 மில்லிமீட்டர்லேருந்து 25 மில்லிமீட்டர் வரைக்கும் திக்னஸ்லாம் இருக்கும். ஸோ பெரிய பெரிய கம்பிகளில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த பில்டிங் கட்டி முடித்த பிறகு நம்ம கண்ணுக்கு கம்பிகளே தெரியாது. உள்ளே கம்பி இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி சிமெண்ட்டும் செங்கலும் வச்சு ரொம்ப அழகாக பெயிண்ட் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபுல் ஹவுசஸ் கட்டிடுறாங்க. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் உண்மையிலேயே அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு செங்கலும் சிமெண்ட்டும் தான் காரணமா? இல்லை, உள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா கம்பி, அதுதான் காரணம். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, அழகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கம்பி எது தெரியுமா? ஜெபம் தான். பிள்ளைகளுக்காக பெற்றோராக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். ரோமர் 12:10, சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். இந்த வசனம் சொல்கிறது போல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் அதை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத கம்பி எது? ஜெபம். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காக தினமும் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தேவனுடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும், உடல், மனம், ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஜெபத்தில் தான் தேவனிடத்தில் கேட்க முடியும். ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அவங்க மேலே அன்பு செலுத்தணும். இன்னொரு பக்கம் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு நல்ல பெற்றோராக இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையும் வந்து சமுதாயத்தில் ஒரு சாட்சியாக இருக்கும். அழகான பில்டிங்ஸை போல், வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பில்டிங்ஸை போல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். மற்றவர்களுக்கு அதுதான் சாட்சியாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப சோர்வு இருக்குது அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கோம். சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள், 9910401010. இல்லை உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் வேணும்னாலும் எங்களால் உங்களை அப்படி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹெல்ப்னாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ், கால், வாய்ஸ் நோட் கூட அனுப்பலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது பண்டிகை காலமாக இருப்பதால் சிபிஎன் ஃபவுண்டேஷன் நமது பிள்ளைகளுக்காக சில நல்ல காரியங்களை தயார் செய்து வருகிறார்கள். சிபிஎன் ஃபவுண்டேஷனில் உள்ள டெய்லரிங் சென்டரில் வேலை செய்து வரும் பெண்கள் அவர்களுக்கு நன்கொடையாக கிடைத்த புடவைகளை பயன்படுத்தி ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நல்ல ஆடைகளை தயார் செய்து வருகிறார்கள். நம்ம வீட்டில் அலமாரியை திறந்து பார்த்தா எத்தனையோ புடவைகள் அதுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கோம். அதில் நிறைய புடவைகளை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. இந்த மாதிரி பயன்படுத்தாத புடவைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் டெய்லரிங் சென்டரில் கொண்டு வந்து டொனேட் பண்ணுங்கள்.
அதுல ஏழை குழந்தைகளுக்கு நாங்க டிரஸ் தச்சு கொடுக்கறோம். நீங்கள் புடவையை நன்கொடையாக அளிக்கும் பொழுது அதோடு 500 ரூபாய் கொடுத்தால் அதில் நாங்கள் அழகான ஆடை தயார் செய்ய முடியும். இன்றைக்கே உங்களுடைய நன்கொடையை www.cbnf.org சென்று அனுப்புங்கள், அல்லது நீங்கள் ஆன்லைனிலும் டொனேஷன் அனுப்பலாம். உங்களுடைய புடவைகளை திரையில் காணப்படுகின்ற இந்த முகவரிக்கு அனுப்புங்கள். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இந்த மாதம் முழுக்க நம்ம பேரண்டிங், பாசிட்டிவ் பேரண்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது பிள்ளை வளர்ப்பு. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் பற்றி தொடர்ந்து இந்த மாதத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பேசலாம். இப்போ நம்ம நிவேதிதா மற்றும் க்ளோஷியாவை சந்திக்கலாம். சிபிஎன் ப்ரேயர் லைனில் வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். சிபிஎன் பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திருப்பு முனை நிகழ்ச்சி மூலமா நீங்க குழந்தை வளர்ப்ப பத்தி நிறைய கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு புதுவிதமான குழந்தை பராமரிப்பு மிக அவசியம். புதிய காரியங்களையும் புதிய ஐடியாக்களையும் நாம முதல்ல கத்துக்கணும். குழந்தை பராமரிப்பு பற்றி எங்க கிட்ட நிறைய ஐடியாக்கள் இருக்கு. சிபிஎன் பிரேயர் லைன்ல எங்களோட இணைங்க. அதோட தேர்ந்த ஆலோசகர்களிடம் உங்க பிரச்சனைகளை பகிர்ந்துக்கோங்க. தனிப்பட்ட விதத்துல உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கலந்து பேசுங்க. குழந்தை வளர்ப்புல பல பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை. ஒருவேளை உங்க பிள்ளைங்க போன்லயே இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற வேலைகளாலையும் இன்னும் மற்ற காரியங்களாலையும் இதை எப்படி கையாள்றதுன்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க உங்களால போதுமான நேரம் கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆமா, நிச்சயமா இதே மாதிரி இன்னும் பல சவால்கள் இருக்கும். சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு தனிப்பட்ட பிரச்சனைகளும் சவால்களும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தோணலாம் நீங்க ஒரு நல்ல பெற்றோரா இருந்திருக்க முடியும்னு, ஆனா உங்களோட குற்ற உணர்ச்சியும் பயமும் உங்களை அந்த நிலைமையில இருந்து தவற விட்டுருச்சு. வாங்க நேயர்களே, இதோடு நாம அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அவருக்காக ஜபத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தி 12 வயசு, இன்னொருத்திக்கு 5 வயசு. நான் வேலை பாக்குறேன். என்னுடைய பிரச்சனை என்னன்னா நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். வேலை காரணமா என்னோட பிள்ளைங்களோட நேரம் செலவு பண்ண முடியல. தயவு செஞ்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய வேலைக்கும் பிரச்சனை இல்லாம பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நான் நிம்மதியா இருக்கணும். நிச்சயமா சகோதரி கணிகா, உங்களோட இந்த ஜெப வேண்டுகோளுக்காக நாங்க கண்டிப்பா ஜெபம் செய்யறோம். வாங்க நாம இப்ப ஜெபம் செய்யலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சகோதரி கனிகாவை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகின்றது ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு எப்படி நேரம் கொடுப்பது, அதே நேரம் தன்னுடைய எல்லா வேலைகளிலும் எப்படி கவனம் செலுத்துவது, மற்றும் அவர்கள் வருத்தப்படாமல் இருக்க நான் உங்களிடம் வேண்டுகின்றேன் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அவர்களுக்கு ஞானம் தாருங்கள். அவர்களின் கைகளின் வேலையை ஆசிர்வதியுங்கள் ஆண்டவரே. அவர்களை நன்கு வழி நடத்துங்கள். எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஆண்டவரின் நாமத்தினால் இந்த ஜெபத்தினை ஜெபிக்கின்றோம். சகோதரி, நீங்க குற்ற உணர்ச்சிய கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காதீங்க. இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வேலையையும் பாத்துக்கிட்டு பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. வாங்க நம்ம அடுத்த நேயருக்கான ஜெப வேண்டுகோளை கேட்போம். நான் என்னோட மகனுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஏன்னா நானும் என் மனைவியும் என் மகனுக்கு தேவையான பராமரிப்பு கிடைக்கிறதுக்காக வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க இதுக்காக நாம எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம். உங்களோட கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வைப்போம். எங்கள் பிதாவே, எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒவ்வொரு உதவியையும் எங்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்திக்கின்றீர்கள். ஆண்டவரே, நாங்கள் இவர்கள் வெளிவர விரும்புகின்றோம். ஒருவேளை இவர்கள் மிகவும் போராடி கொண்டிருக்கின்றார்களா, நல்ல எதிர்காலத்தை பார்த்து ஆக இந்த போராட்டத்தோடு அவர்கள் மகனுக்கு நேரமும் நீங்கள் தாருங்கள், நல்ல ஞானமும் தாருங்கள், அவனுக்கு வழியும் காட்டுங்கள். ஆண்டவரே, இவர்களுடைய குடும்ப தேவைகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் உங்கள் கரத்தில் நாங்கள் தருகின்றோம். அவர்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இவர்களுடைய எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமே. சகோதரரே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு கம்மியான நேரம் கிடைக்கிதுன்னா உங்கள் மகனுக்கு நேரம் தர சாப்பிடும்போது அவங்ககிட்ட பேசுங்க. ஸ்கூலில் விட போகும்போது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது, வார லீவு நாட்களில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க கூடவே இருங்க. நிறைய பேசி புரிஞ்சுக்கோங்க. மகன் என்ன யோசிக்கிறான், என்ன செய்யறான், என்ன செய்ய விரும்புகிறான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, வாங்க நாம இப்போ நம்முடைய அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம்.
என்னோட வேலை காரணமா ஆண்டவருக்கு என்னால நேரத்தை கொடுக்க முடியல. என்னோட பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கூட என்னால நேரத்தை ஒதுக்க முடியல. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். நம்முடைய இந்த எல்லா போராட்டங்களையும் நாம சேர்த்து ஆண்டவர் கிட்ட கொண்டு போகலாம் வாங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் கௌரவினுடைய வேண்டுகோளை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்கள் வார்த்தை சொல்கின்றபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களிடம் ஆலோசனைக்காக வருகின்றார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய முழு நாளையும் அமைக்க அவர்களுக்கு ஒத்தாசையையும் உதவியையும் அளியுங்கள் ஆண்டவரே. அவர்களை வழி நடத்துங்கள். உங்களோடு இணைந்து அவர்களின் குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரத்தை செலவழிக்கவும், அதே நேரம் அவர்களின் வேலையில் கவனத்தை செலுத்தவும் அவர்களுக்கு ஞானத்தை தாருங்கள். நன்றியோடு இந்த ஜெபத்தினை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம், ஆமீன். ஏமாற்றங்களை நினைச்சு இப்போதைய நேரத்தை அழிக்க விட்டுறாதீங்க. சிபிஎன் பிரேயர் லைன்ல லைவ்ல இணையங்க ஒவ்வொரு மாசமும் மூணாவது செவ்வாய்க்கிழமை. நிவேதிதா மற்றும் க்ளோஷியா எப்படி எல்லாருக்காகவும் ஜெபிச்சாங்கன்னு பார்த்தீங்களா? ஜெபத்திற்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குது அப்படின்றது நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜெப உதவி வேணும்னாலும் சிபிஎனுக்கு கால் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் கால் பண்ணி உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே நாங்கள் உங்கள் கூட பேசுவோம். ஸோ உங்கள் மதர் டங்கில் பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடிய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் கூட உங்கள் தாய்மொழியிலேயே எங்களுக்கு அனுப்பலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கோம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியே பகுதியை பார்க்கலாம். உங்களோட குழந்தை பராமரிப்புல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? கவலையோ வருத்தமோ தோல்வியோ கோபமோ இடைவெளியோ தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை பராமரிப்பு அதிகாரத்தை அசைத்து விட்டதா? ஒரு பெற்றோராக இருந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்களா? சிபிஎன் ஆலோசகர்களுடன் ஆலோசனையில் உதவி மற்றும் ஆதரவை நாடுங்கள். பேரண்ட்ஸ், உங்க பசங்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? அவங்களோட ஃபியூச்சர் பத்தி, அவங்களோட ஸ்டடீஸ், அவங்களோட ஹெல்த், அப்புறம் ஸ்பிரிச்சுவல், அவங்களோட மன ரீதியான நலத்துக்காக கவலைப்படுறீங்களா? ஏன் நாம எல்லாம் சேர்ந்து நம்மளோட பசங்களுக்காக ஜபிக்க கூடாது? நாம பசங்களுக்கு கத்துத்தர முடியாத, செல்ல முடியாத இடத்துல ஜபம் வேலை செய்யும். ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சூப்பர் புக் இந்தியா இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வராங்க. உங்க பசங்களுக்காக ப்ரே பண்ண. இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சோ எங்களோட ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. திஸ் சாட்டர்டே அட் 10 AM ஆன் சூப்பர் புக் இந்தியா இன்ஸ்டாகிராம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட பசங்களுக்காக ஜெபிக்கலாம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்னைக்கு நம்ம பிள்ளை வளர்ப்பு குறித்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததான் நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் மெசேஜஸ் படிக்க போறேன். முதல் மெசேஜை யார் அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. மன ஆரோக்கியத்தை குறித்து பேசுவதற்காக ரொம்ப நன்றி. இது முக்கியமாக பேச வேண்டிய தலைப்பு. இந்த விஷயம் வாழ்க்கைக்கு சக்திக்குமான இருப்பிடும். மேலும் நீங்கள் காண்பிக்கிற சாட்சிகள் மனசை தொடுது. மிக மிக நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சபை பாடகர் குழு பாடலை ஒளிபரப்புறது எங்களுக்கு எங்களுடைய சின்ன வயசு நினைவுகளை தருது. ரொம்ப நன்றி. சர்ச் குவயர் நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் வருதான். நமக்கெல்லாம் கூட அந்த மாதிரி குவயரில் சாங்ஸ் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. தேவனை ஆராதிக்கும் போது நம்ம அந்த மாதிரி ஒரு குவயரோடு சேர்ந்து பண்ணுறது அப்படி பார்த்தா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மெசேஜுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் சிபிஎன் இந்தியா அப்படின்ற சேனல் போனீங்கன்னா எங்கள் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இப்போது நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக பெற்றோருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம்.
பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அந்த கப்பிளுக்காக ஜெபிக்கிறோம். ப்ளஸ் பிள்ளை வேணும் அப்படின்ற ஆசையோடு எப்போ நம்ம கன்சீவ் ஆகும், தேவன் எப்போ நம்மளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க பேரண்ட்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம். அண்ட் ஆல்ரெடி பிள்ளைகளை பெற்று அதில் இருக்கக்கூடிய நிறைய சவால்களை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க சூழ்நிலைக்கேற்ற ஒரு கிருபையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் அவங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே உம்முடைய வார்த்தையை வாசிக்க அதிலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக பிள்ளைகளை வளர்க்கும் போது அதில் அவர்களுடைய பங்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது, அது எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீர் அவர்களை பெற்றோராக இருக்கும்படி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கும்படி அழைத்திருக்கிறீர், அவங்கள சூஸ் பண்ணியிருக்கிறீர் அப்படின்றத அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அவங்களுக்கும் சரி அவங்க பிள்ளைகளுக்கும் சரி நீர் வைத்திருக்கக்கூடிய சித்தம் நிறைவேற அவர்கள் எல்லாருமா சேர்ந்து உம்மை விசுவாசிக்க ஒரு குடும்பமாக இந்த சமுதாயத்தில் ஒரு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற நீங்கள் பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான எமோஷன்ஸையும் ஸ்ட்ரகிள்ஸையும் தேவன் புரிஞ்சுக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பணும். அப்போ தான் உங்களால் தைரியமாக தேவன் இடத்துல போய் ஜெபிக்க முடியும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதுனால நீங்கள் சிபிஎன் கூட இணைந்து உங்களை சுற்றி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதை பார்க்குறீங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிபிஎனோடைய எங்கள் வெப்சைட்டை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு அனுப்பலாம். இந்த ஃபெஸ்டிவ் சீசன் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமானதாக உங்களால் மாற்ற முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்பூர் மெத்தடிஸ்ட் இங்கிலீஷ் சர்ச்சினுடைய குவாயர் பாடல்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா 150 இயர்ஸ் ஆயிருக்கு அந்த சர்ச்சுக்கு. ஸோ இந்த 150 ஆண்டுகள் தேவன் வந்து இந்த சர்ச்சை ரொம்ப அழகாக வைத்திருக்கிறார். அந்த சர்ச் மூலமாக நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அந்த குவாயருடைய பாடல்கள் கேட்கறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பேரண்டிங் பற்றி பேசின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போது அடுத்ததாக ஒரு அழகான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்பி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.